ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபன்னியான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு ட்ரிங்க் வாட்டர். எஸ், வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங். ஏன்னா ஒரு ஹியூமனால் ஃபுட் இல்லாமல் கூட இருந்துடலாம், ஆனால் வாட்டர் இல்லாமல் அவங்க லைஃப்பை சர்வை பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹியூமன் பாடியில் இருக்க ஆர்கன் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு 60-70% ஆஃப் த வாட்டர் கண்டென்ட் தேவை. நம்ம பாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2/3 ஆஃப் த வாட்டரால் தான் ஃபுல்லாகவே மேடப்பாயிருக்கு. வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே லைஃப்பில் ரொம்பவே நம்ம நிறையா கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் அந்த வாட்டரை நம்ம கரெக்டான லெவலில் கன்சியூம் பண்ணுறோமா, கரெக்டாக ப்ராப்பராக நம்ம கன்சியூம் பண்ணுறோமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். ஏன்னா நம்ம எப்போ எந்த டைமில் எப்படி நம்ம வாட்டரை கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த வாட்டரை நம்ம தப்பாக கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா நிறையா சைட் எஃபெக்ட் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. இந்த 95% ஆஃப் த பீப்புள் வாட்டரை தப்பான வேலை தான் அவங்க கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன், நானே இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி வரைய தப்பான வேலை தான் வாட்டரை இன்டேக் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த வீடியோ பண்ணுறதுக்காண்டி நிறைய ரிசர்ச் பண்ணேன். பட் அப்போ தான் நானே நிறைய கற்றுக்கிட்டேன் எப்படி வாட்டரை நம்ம கரெக்டான வேலை இன்டேக் பண்ணால் பாடிக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நிறைய கற்றுக்கிட்டேன். அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிளான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி தப்பான வேலை வாட்டரை இன்டேக் பண்ணிட்டு இருக்கோம், அதனால் வர சைட் எஃபெக்ட்ஸ், ப்ளஸ் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணி எப்படி ப்ராப்பரான வேல நம்ம வாட்டர் இன்டேக் பண்ண போறது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப ஃபன்னியா இன்ட்ரஸ்டிங்கா போகும், வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். மிஸ்டேக் நம்பர் 5, டேக்கிங் வாட்டர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மீல். யூஸ்ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம மீல் சாப்பிடும்போது வாட்டரை இன்டேக் பண்ணுவோம். அந்த டைமில் நம்ம எடுத்துக்கிற வாட்டரே ஒரு தப்பான வே தான். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஸ்டொமக் நார்மலாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு நம்மளோட ஸ்டொமக்குக்கு தான் போகும். அந்த ஃபுட்டு என்ன ஆகும் அப்படின்னா கீழே போய் நல்லா டைஜஸ்ட் ஆகும். டைஜஸ்ட் ஆகிறதுக்கு தேவையான என்சைம்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ளஸ் சமதர என்சைம்ஸ் தான் அந்த இடத்துல ரிலீஸ் ஆகி நம்மளோட ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணும். பட் அந்த டைமில் நம்ம வாட்டரை இன்டேக் பண்ணுறனால தான் அங்கே ஒரு ப்ராப்பரான ப்ராசஸ் கண்டக்ட் ஆகிறது இல்லை. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இன்டைஜஷன் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகுது, ப்ளஸ் அசிடிட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்போ க்ரியேட் ஆகுது. என்னவோ சாப்பிட்றப்ப கூட நம்ம தண்ணி எடுக்கக்கூடாதா அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க. இதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை நல்லா மென்று சாப்பிடுங்க. அப்போ வந்து உங்கள் வாயில் இருக்க சலைவாவோட மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணித்தாவம் அடிக்காது. அப்படியே நம்ம ஸ்பைஸியான ஃபுட்டு சாப்பிடும் போது நம்மளுக்கு ரொம்ப தண்ணித்தாவம் அடிக்கும். அந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா லைட்டாக ஒரு சின்ன மில்லி லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். நான் என்ன ஃபாலோ அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்கள் வாயை நல்லா ஸ்பெல் பண்ணி கீழே துப்பிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு தனித்தாவம் எடுக்காது. இதுக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற மீல்ஸுக்கு பிஃபோர் 30 மினிட்ஸ் நீங்கள் வாட்டர் எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆஃப்டர் 1 hour இந்த டைமில் நீங்கள் வாட்டர் எடுத்தால் தான் இந்த ஒரு இதுக்கு சொல்யூஷன். மிஸ்டேக் நம்பர் 4, டேக்கிங் டூ மச் ஆஃப் வாட்டர். இப்போ டேக்கு வாட்டரை நிறையா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறனால நம்ம வாட்டரை அளவுக்கு அதிகமாக நம்ம வாட்டரை எடுத்துக்கிறோம். இதுவே ஒரு சைட் எஃபெக்ட் தான் க்ரியேட் பண்ணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி வந்து ஃபுல்லாக செல்லால் தான் மேடப் ஆயிருக்கு. இப்போ நம்ம அளவுக்கு அதிகமாக வாட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம செல்லோட லெவல், வாட்டர் கண்டென்ட் லெவல் வந்து அதிகமாயிரும். அப்படி அதிகமாகும்போது உங்களுக்கு வந்து நிறையா ஸ்வெல்லிங்ஸ்லாம் இதனால தான் க்ரியேட் ஆகும். ப்ளஸ் நம்மளோட சோடியம் லெவல் அதிகமாக இருக்கனால நம்மளோட ப்ராப்பராக ஒரு வாட்டர் கண்டென்ட் வந்து உங்கள் உடம்புல இருக்காது. நம்ம வாட்டரை எக்ஸிஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எடுக்கிறனால நம்மளோட போனில் வாட்டர் கண்டென்ட் லெவல் அதிகமாகி ஸோ அதனால தான் நம்மளுக்கு நீ பெயின்லாம் வருது. இதுக்கு என்ன ப்ரோ சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹியூமன் பாடிக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் கண்டென்ட் லெவல் எடுத்துக்கிறது டிஃபர் ஆகும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்தபடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 3, ட்ரிங்கிங் கோல்டு வாட்டர். நார்மலாக டே டு டே லைஃப்பில் எல்லா பேருமே கோல்டு வாட்டர் எடுத்துக்கிறது ஒரு நார்மல் வேயாக வச்சுருப்பாங்க. அப்படி நம்ம கோல்டு வாட்டர் எடுக்கிறதுனால என்ன சைட் எஃபெக்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளட் வெசல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுருங்கிரும். நம்மளுக்கு த்ராட் பெயின் வர்றது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நர்வுக்கு போகிற செல்ஸும் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு என்ன ப்ரோ சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக சில் வாட்டர் தான் எல்லா பேரும் எடுத்துக்குவாங்க. அந்த சில் வாட்டருக்காண்டி அனதர் வே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மண்பானை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில்லான வாட்டரும் கிடைச்ச மாதிரி இருக்கும், உங்கள் பாடியும் எந்த ஒரு சைட் எஃபெக்டும் வராது. மெயின் இம்பார்ட்டன்ட், நீங்கள் காப்பரில் வச்சு குடிக்கிற வாட்டரை நீங்கள் காப்பரில் தான் எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் காப்பரில் வச்சு குடிக்கிற இதை அனதர் மெட்டலால் வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலும் அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ நீங்கள் காப்பரில் இருக்கிறத காப்பர் டம்ளர்லேயே எடுத்து வாட்டரை இன்டேக் பண்ணால் தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல். மிஸ்டேக் 2 and 1, நம்ம டே டு டே லைஃப்பில் இதை கண்டிப்பாக நம்ம பண்ணிட்டு இருப்போம், ஆனால் நம்ம இது பண்ணுறோன்னே நம்மளுக்கு வந்து தெரியாது. மிஸ்டேக் நம்பர் 2, கல்பிங் டவுன் தி வாட்டர். கல்பிங் டவுன் தி வாட்டர்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம வாட்டரை
ஃபாஸ்ட்டாக வந்து இன்டேக் பண்ணிகிட்ருப்போம். அப்படி இன்டேக் பண்ணுறனால நிறையா சைட் எஃபெக்ட் வருது. அப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து வாட்டர் இன்டேக் பண்ணக்கூடாது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நம்மளோட ஸ்டொமக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிடிக் இன் நேச்சர், நம்மளோட சலைவா வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ். ஓகேவா? இப்போ நம்ம வாட்டரை நம்ம ஃபாஸ்ட்டாக இன்டேக் பண்ணும்போது நம்ம சலைவா வந்து வாட்டரில் மிக்ஸே ஆகாது. அப்படி வாட்டர் மட்டும் உள்ளே போகும்போது ஒரு கரெக்டான ஒரு ப்ராசஸ் நடக்காது. ஸோ இதுக்கு என்ன ப்ரோ சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாட்டர் இன்டேக் பண்ணும்போது உங்களோட சலைவாவால் நல்லா மிக்ஸ் பண்ணி தான் வாட்டரை இன்டேக் பண்ணும். அப்படி நீங்கள் சலைவாவோட வாட்டரை மிக்ஸ் பண்ணி இன்டேக் பண்ணல அப்படின்னா இதனாலே நிறையா சைட் எஃபெக்ட் வந்துகிட்டு இருக்கு. சின்ன வயசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரை நீங்கள் சின்ன பண்ணி தான் குடிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி தந்திருப்பாங்க. அதுவே ஒரு தப்பான வே தான். நீங்கள் வாட்டரை எப்படி எடுக்கணும் அப்படின்னா வாட்டரை சிப் பண்ணி தான் வாட்டரை எடுக்கணும். நீங்கள் எடுக்கிற வாட்டர் கேனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிப்பரோட லெவல் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கணும். நீங்கள் வாட்டரோட சிப்பர் லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் இன்டேக் பண்ணுவீங்க. அப்போ வந்து சலைவாவோடைய அது மிக்ஸ் ஆகாமல் ஃபுல்லாக வந்து அப்படியே இன்டேக் ஆகிட்டு. நீங்கள் சிப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரை நல்லா சலைவாவோட மிக்ஸ் பண்ணி உள்ளே இன்டேக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் திஸ். மிஸ்டேக் நம்பர் 1, ட்ரிங்கிங் வாட்டர் வைல்ட் ஸ்டாண்டிங். இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து தண்ணி குடிக்கிறது கூட நம்ம ரிலாக்ஸான டைம் வந்து கொடுக்கறதில்ல. ஸோ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே நம்ம வந்து தண்ணி குடிச்சிட்ருப்போம். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிக்கிட்டே தண்ணி குடிப்பாங்க, நின்றுக்கிட்டே தண்ணி குடிப்பாங்க. இந்த மாதிரிலாம் குடிக்கிறதே ரொம்ப தப்பான வே தான். நீங்கள் வாட்டரை நின்றுட்டு ஓடிட்டு குடிக்கிறனால என்ன ட்ராபேக்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கிட்னி வந்து ஃபாஸ்ட்டாக ஃபில்டர் பண்ணாது, உங்களோட கிட்னியோட ப்ராசஸ் லெவல் ரொம்ப ஸ்லோவாயிரும். இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான நியூட்ரியன் வந்து உங்கள் பாடிக்கு வந்து கிடைக்காது. இதுக்கு என்ன ப்ரோ சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாட்டரை உட்காந்து ரிலாக்ஸேஷனான ஒரு மோடில் தான் எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது நான் சொன்ன மாதிரி சின்ன பண்ணி குடிக்காமல் வாட்டரை சிப் பண்ணி ஒவ்வொரு இதாக குடிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் ஃபாஸ்ட்டாக வீடியோ பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் ரெடியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் வீடியோ.